ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கியோரா அண்ட் வெரி வெரி வார்ம் வெல்கம் டு நம்ம சேனல் தமிழ் கப்பல் இன் நியூசிலாண்ட். இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோ, நம்ம சுக்ருதி குட்டியோட 6th month பர்த்டே. அண்ட் அன்னைக்கு தான் வந்து அவங்களுக்கு சாலிட் ஃபுட்டும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த டே எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் பார்ப்பீங்க. இது நான் வந்து இந்தியாவில் இருந்தப்போ எடுத்த வீடியோ. ஸோ என்னோட கிட்டத்தட்ட ஒரு டே இன் மை லைஃப் மாதிரியும் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிளான ஒரு செலிப்ரேஷன் தான். ஏன்னா சென்னையிலன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறையா ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, எல்லாரையும் கூப்பிட முடியல. லாஸ்ட் மினிட்ல தான் நானே வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணேன். அதனால ரொம்ப டக்கு டக்குன்னு பண்ணனால எங்க நாலு பேருக்குள்ள மட்டும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். அண்ட் இதுல வந்து என் ஹஸ்பண்ட் இந்த வீடியோல இருக்க மாட்டாங்க, ஏன்னா அப்ப வந்து அவங்க நியூசிலாண்ட்ல இருந்தாங்க. ஒர்க் இருக்கிறதுனால அவங்க திருப்பி நியூசிலாந்து வர வேண்டியதா போச்சு. ஸோ ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு அழகான ஒரு செலிப்ரேஷன் தான் இந்த பிளாக்ல நீங்க பாப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அழகான வீடியோஸ், நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களை இன்ஸ்டாகிராம்லையும் சேம் நேம் தமிழ் கப்பல் இன் நியூசிலாந்து அப்படிங்கிற ப்ரொஃபைல் நேம்லேயே ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங். இன்னைக்கு March 1, 2024. சுக்ருதி பாப்பா பிறந்து 6th month ஆறுது இன்னைக்கு தான் எக்ஸாக்டாக. ஸோ நாள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. நான் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், ரவை உப்புமா. ஸோ அதை காட்டுறேன். நான் மார்னிங் வந்து மோஸ்ட்லி இந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் எனக்கு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி அம்மாவுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி எடுத்து ஏதாவது பண்ணுவேன். அவங்க வந்து குட்டிமாவோட விளையாடின்னு இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ரவா உப்புமா. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் சுக்ருதி பாப்பா வந்து எழுந்துட்டுருக்காங்க. ஸோ அப்பா, அம்மா, தம்பி எல்லாரும் சுக்ருதி பாப்பாவோட விளையாடின்னு இருக்காங்க. சுக்ரி டூ சுக்கிட்டன், குட் மார்னிங், ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி 6th month பர்த்டே. அப்பா வந்து அப்படியே பேசிண்டே ஸ்பீச் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா பேசுங்க. அப்பா, அம்மா, பாப்பா ஒரு சில பேர் இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அப்பா நல்லா தான் இருந்தாங்க. 2019 வரைக்குமே ரொம்ப நல்லா இருந்தாங்க, நல்லா நடப்பாங்க, நல்லா பேசுவாங்க. பட் அதுக்கப்புறம் இந்த பிரெயினில் ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் அந்த நட பேச்சு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவருக்கு ரொம்ப இம்பேர் ஆகிடுத்து. அதனால இப்போ அவரால் சுத்தமாக நடக்க முடியாது. பேசுறதும் பார்த்தீங்கன்னா அவர் ட்ரை பண்ணுவார், பட் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவோம் நம்ம. ஸோ இப்படி தான் இருக்கா. அம்மாவும் தம்பியும் தான் அப்பாவை ஃபுல் டைமாக பார்த்துக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்தது வந்து அவங்களுக்கு மனசளவில் ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது. குட்டிமா வந்து அந்த ஃபேமிலியவே ரொம்ப ஹாப்பி ஆக்கிட்டேன், அந்த வீட்டையே ஹாப்பி ஆக்கிட்டா அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லணும். வந்து இன்றைக்கி கேரட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கேரட்டை வந்து அம்மா அழகாக கட் பண்ணி குக்கரில் வச்சுருக்காங்க. அதை வந்து நல்லா வேக வச்சுட்டு மசிக்க வேண்டி தான். ஸோ 6th month பர்த்டேக்கு சுக்ருதி குட்டி வந்து அழகாக புது சட்டையெல்லாம் போட்டுண்டு குளிச்சுட்டு புது சட்டையெல்லாம் போட்டுண்டு பொம்மையில் விளையாடின்னு இருக்காங்க. பேர்லெலாம் அவங்களுக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து அவங்களுக்கு கேரட்டும் வேக வச்சாச்சு. இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக கேரட் பியூரி எவ்வளோ சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து சுவாமிக்கிட்ட வச்சு எடுத்துன்னு வந்துடலாம். எங்களோட பூஜா ஷெல்ஃப்
மாமியே, குழந்தைக்கு முத முதல்ல சாலிட்ஸ் கொடுக்க போகிறோம். நீ தான் எப்போவும் இருக்கிற, எங்கள் கூடவே இருக்கிற மாதிரி குழந்தையோடய எப்பயும் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வெரி ஃபஸ்ட் டைம் அம்மா வந்து ஃபஸ்ட்டு சாலிட்ஸ் வந்து அம்மா தான் ஊட்டி விட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான மொமெண்ட் இது. அதை வந்து துப்பிட்டாங்க. எனக்கு வாய்ஸ் அவரே கொடுக்க முடியல சத்தியமாக. அந்த வீடியோ கிளிப்பிங் பார்க்குறப்ப எனக்கு ஐ எம் ஜஸ்ட் ஸ்பீச்லெஸ். நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், எப்படிலாம் எக்ஸ்ப்ரெஷன்ஸு அதெல்லாம் பார்க்குறப்ப, இந்த இத்தனோண்டு குட்டி மூஞ்சியில் இவ்வளோ ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு நினச்சி ரொம்ப சிரிப்பாக தான் இருக்குது. ஸோ சும்மா ஒரு சின்ன கேரட்டை தான் வந்து கட் பண்ணி நல்லா வேக வச்சு அரைச்சி கொடுத்தோம். அதனால் ஃபஸ்ட்டே எடுத்தோடனே நான் வந்து சரி ரைஸ் அந்த மாதிரிலாம் சாதம் அப்படிலாம் கொடுக்க வேண்டாம், ஏன்னா கரெக்டாக அன்றைக்கி தான் அவங்களுக்கு 6 மாதம் ஆயிருந்தது. அண்ட் அட் த சேம் டைம் மார்ச் 1 அன்றைக்கி வந்து நாளும் ரொம்ப நல்லா இருந்தது, சுப முகூர்த்தமாக இருந்தது. அதனால் சரி இன்றைக்கே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஒரு நல்ல நேரமாக பார்த்து ஆரம்பித்தோம். சுவாமிக்கிட்ட நல்லா வேண்டிகிட்டு ஃபஸ்ட்டு 2-3 வாய்க்கு வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு மூஞ்சி அஷ்டகோணல்ல போச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு கேரட் பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ இதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 6 மந்த்ஸ்ல வந்து ஒரு வேளை மட்டும் சாலிட்ஸ் கொடுத்தோம். அதுக்கப்புறம் 7th மந்த்ல வந்து 2 வேளை சாலிட்ஸ் கொடுத்தோம். மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச், என்னன்னா லஞ்ச் அண்ட் ஈவினிங் ஸ்நாக் அந்த மாதிரி. மற்ற நேரம்லாம் வந்து ஒன்று நான் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுவேன், இல்லைன்னா ஃபார்முலா கொடுத்துருவோம். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட 10 மந்த்ஸ்க்கு மேல ஆயிடுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் இல்லை ஃபார்முலா இருக்கும், அப்புறம் டின்னர் தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிப்பாங்க. அதுக்கு நடுவுலலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு தான் அவங்க சாப்பிட்றாங்க. உங்களுக்கு இன்கேஸ் நான் என்ன மாதிரி ஃபுட்டு கொட்டிமா கொடுக்குறேன் அப்படின்னு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் குட்டி குட்டி ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்து நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி சாலிட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வெஜிடபிள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதே வெஜிடபிளே ஒரு 2-3 நாள் கொடுங்க, அது கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகட்டும், அதுக்கப்புறமா அடுத்த வெஜிடபிள் போங்க, அந்த மாதிரி தான் வந்து எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நான் அதனால் வெஜிடபிள்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா இத்தனை நாளாக ஃபுல்லாக லிக்விட் மட்டும்தான் சாப்பிட்ருக்காங்க. ஸோ இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். தம்பிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அழகாக இந்த இடத்த இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி கொடுத்ததுக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு நிறைவான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு எல்லாமே நான் கொடுக்குறேன், உப்பு மட்டும், உப்பு காரம் இல்லாமல், உப்பு ஸ்வீட்டு அதெல்லாம் எதுவும் கொடுக்கறது இல்லை. பட் மற்றபடி இட்லி பொங்கல் இந்த மாதிரி நம்ம ரெகுலராக என்ன சாப்பிட்றோமோ அதே மாதிரியே குழந்தைக்கும் நான் வந்து கொடுக்குறேன். எனக்கு கொஞ்சம் நல்லா மசிச்ச ஃபார்மில் நான் வந்து அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். அப்புறம் இந்த ஃப்ராக்ஸ்லாம் பார்த்தீங்க குட்டிமாவுக்கு ட்ரெஸ்லாம் வந்து நான் இந்தியாவில் அமேசான் அந்த மாதிரி வெப்சைட்ஸில் தான் நான் வாங்கினேன். ரொம்ப இக்கனாமிக்கலாக இருந்தது. ஒரு 4 செட்டு ட்ரெஸ்ஸே வந்து உங்களுக்கு ஒரு 400 ருபீஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். ஏன்னா இந்த குட்டீஸ்லாம் வளர்ந்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வந்து நம்ம துணியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை, அதனால நான் வந்து அந்த மாதிரி பண்ணலை. ஸோ நான் இந்த மாதிரி தான் வாங்கினேன். வாங்கினதும் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்தது. நம்ம ஊர் வெயிலுக்கு இந்த மாதிரி காட்டன் ஃப்ராக்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது குட்டீஸ்க்கு. இங்கே நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் போட முடியாது, அதனால என் ஆசை தீர நான் அவங்களுக்கு இந்த மாதிரி காட்டன் ஃப்ராக்ஸ்லாம் நான் இந்தியாவிலே போட்டு அழகு பார்த்துட்டு இங்கே நியூசிலாண்ட் வந்தோன்னா பேண்ட்டு, அதுக்குள்ளே அதுக்கு மேலே ஒரு ஷர்ட்டு, அதுக்கு மேலே ஒரு ஸ்வெட்டர் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு போட்டு விட்டுருக்கேன், ஏன்னா இங்க வந்து ரொம்ப குளிரா இருக்கும் அப்படிங்கறதுனால. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் என்ன ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா, இப்போ நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா குட்டிமாவுக்குன்னு ஒரு ஹைட் சேர் ஒன்று வாங்கிட்டோம். நாங்கள் இங்கே நியூசிலாண்ட் வந்த உடனே வாங்கிட்டோம். ஸோ நான் வாங்கி ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட எடுத்து அந்த ஹைட் சேரில் குழந்தைய உட்கார வச்சுட்டு நான் சாப்பாடு ஊட்டுவேன். ஏன்னா குழந்தைய இப்படி உட்கார வச்சுட்டு என்னால் ஊட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நிறைய நாள் என்ன ஆகும்னா வாயின்னு நினச்சி மூக்கிலலாம் அப்பியிருக்கேன், இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி உட்கார வச்சுட்டு கொடுக்கறது. அதனால் நான்
ஹைச்சேரில் வாங்கிட்டு ஹைச்சேரில் குழந்தைய உட்கார வச்சுட்டு நான் அவங்களுக்கு ஊட்டி விட்டுருவேன். அண்ட் நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் குட்டிமாவுக்கு வந்து அவங்களாவே எடுத்து சாப்பிடணும்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அவங்க வயிற்று பசி ஆத்துறதுக்குன்னு நான் கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் சாப்பாடு அவங்களுக்கு நான் வச்சுருவேன். அவங்களே அதை வச்சு விளையாடி வாயில் போட்டு எல்லாம் நல்லா அமக்களமும் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனஸ்ட்டாக எனக்கு வந்து நல்லதான் வீடியோஸை உட்காந்து எடிட் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. நான் இப்போது இந்த வீடியோ எடிட் பண்ணுறப்போ மிட் நைட்டு அவங்கள நான் தூங்கலாம் வச்சுட்டு நான் வந்து மிட் நைட்டில் தான் ஒர்க் பண்ணுறேன். இப்படி தான் வந்து என்னோட பொழப்பு ஓடின் இருக்கு. ஸோ நான் வந்து ஈவினிங் வந்து சின்னதாக ஒரு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானு குழந்தையோட ஹாஃப் பர்த்டேக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு பார்ட்டி டெக்கரேஷனுக்கு வந்து அமேசானில் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த யூனிகார்ன் பலூன்ஸ் இருக்குது, இது இப்போ நம்ம ஊத போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஹாப்பி ஹாஃப் பர்த்டேன்னு சொல்லி ஒரு இது இருக்குது பேனர். அதுக்கப்புறம் கொஞ்சம் பலூன்ஸும் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். அப்போ பண்ணலாம். ஸோ இந்த பலூன்ஸ் இப்படி ஊதுறதுக்கு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு வால்வ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வால்வை நம்ம புல் பண்ணிவிட்டு இது ஒரு ஸ்ட்ரா மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம ப்ளோ பண்ண வேண்டியதான். இந்த வால்விங் இருக்கு, வந்து லைட்டாக அப்படி புல் பண்ணிட்டு ஸோ இங்கே வந்து இப்போ இன்சர்ட் பண்ணியாச்சு ஸ்ட்ராவை. இதை ஊதிட்டு ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணால் ஊட்டிங்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம உள்ள பண்ணுவோம். ஃப்ளோ பண்ணியாச்சு. இந்த ஸ்ட்ரா இப்படி எடுத்துகிட்டு இந்த இடத்த ஜஸ்ட் இது ப்ரெஸ் பண்ணிட்டா வந்து சீல் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நான் ரெண்டு யூனிகார்ன்ஸ் வந்து க்ளோ பண்ணி வச்சுருக்கேன். இன்னைக்கோட டெக்கரேஷன் ஐடியா வந்து ரெண்டு சைடு ரெண்டு யூனிகார்ன் இப்படி வச்சுட்டு சென்டரில் ஒரு ரெயின்போ மாதிரி பலூன்ஸ் வச்சுட்டு கீழே வந்து ஹாப்பி ஹாப் பர்த்டே அப்படின்னு ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறதுனால்தான். ஸோ இந்த மூணாவது யூனிகார்னை நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்புறமா இன்னொரு தடவை வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஏன்னா இந்த ஒன்ஸ் நம்ம ப்ளோ பண்ணிட்டோம் அப்படின்னா அது திருப்பி இது பண்ண முடியுமா, ப்ளோ பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியலை. அதனால நான் இதை அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து நம்ம பலூன்ஸ் எல்லாம் ப்ளோ பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஓரளவுக்கு செட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு யூனிகார்ன் நீங்கள் வந்து இங்கே ஒட்டணும். அதை இப்போ நம்ம ஒட்டலாம். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சச்ச லாங் டே. நான் இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணும்போதே சாயந்தரம் ஒரு 7:00 கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா அப்பாவுக்கு வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணுறதுக்கு வந்து ஒருத்தர் வருவாங்க. ஸோ அவங்க வந்து ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் குட்டிமாக்கு அதுக்கு நல்ல பசி வந்துடுது, அவங்களுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு நீங்கள் என்னை பார்த்தாலே தெரியும் நான் வந்து பயங்கர டயர்டாக இருந்தேன். அன்றைக்கி டே ஃபுல்லாகவே ரொம்ப டயர்டாக தான் போச்சு எனக்கு. ஏன்னா பயங்கர டைட்டாக இருந்தது அன்றைக்கி. சரி ஓகே, இது வந்து ஒரு நாள் தானே, இன்றைக்கி நம்ம வந்து எப்படி இருந்தாலும் இதை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செலிப்ரேஷன்ஸ்லாம் நான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னோடய ஆசைக்காக தான் நான் இத்தனையும் பண்ணிகிட்டு இருக்கேன். குட்டிமாக்கு மேபி இன்னும் கொஞ்சம் அவளுக்கு நல்லா விவரம் தெரிகிற வயசு வந்து இந்த வீடியோலாம் பார்த்தா மேபி அப்பா அவளுக்கு தெரியுமோ என்னமோன்னு எனக்கு எவ்வளோ ஆசை இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பலூன்ஸ் இது பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ரொம்ப டிலே ஆனனால நான் பலூன்ஸை வந்து ப்ளோ பண்ணவே இந்த மாதிரி மை ஹாஃப் பர்த்டே அப்படின்னு சொல்லி அந்த மேலே ஒட்டிட்டு இந்த யூனிகார்ன் பொம்மை வந்து இந்த மாதிரி பலூன்ஸை வந்து ப்ளோ பண்ணி ரெண்டு சைடாக வெட்டிட்டேன். ஏன்னா அந்த வால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சின்னது தான், பெரிய வால் கிடையாது. அதனால் அதுக்கு அந்த ரொம்ப கிளம்ஸியாக இல்லாமல் நீட்டாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சும்மா அந்த ரெண்டு யூனிகார்னே ரெண்டு சைடு ஒட்டிட்டு இட்ஸ் மை ஹாஃப் பர்த்டே அப்படின்னு சொல்லி மேலே வந்து பிளேஸ் பண்ணியாச்சு. நான் கேக் ஆல்ரெடி வந்தாச்சு வீட்டுக்கு, அதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருக்கோம். அதை வந்து எடுத்து கட் பண்ணணும். இதுக்கு நடுவில் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நான் முதல்ல போய் ரெடி ஆகணும். ஏன்னா அப்பா அம்மா தம்பி எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க, குட்டிமாவும் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நான் மட்டும் போய் இன்னும் ரெடி ஆகணும். ரெடி ஆகிட்டு கேக் கட் பண்ண வேண்டியதுதான்.
கேக் வந்து மூன் பேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்லேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ இட் இஸ் பெட்டட் கேக், சின்ன கேக் தான். பட் இதோட ஃப்ளேவர் வந்து வெனிலா பேஸில் வந்து ரோஸ் அண்ட் பிஸ்டாச்சியோ ஃப்ளேவர். அதில் வந்து சுக்ரிதி இஸ் ஹாஃப் வே டு ஒன் அப்படின்னு சொல்லி அழகாக சாக்லேட்டில் வந்து எழுதியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கேக்கு, ஸ்மெல்லும் அமேசிங்காக இருக்குது. ஸோ இப்போ வந்து குட்டி மாவையும் ரெடி பண்ணியாச்சு, நானும் ரெடி ஆயாச்சு, அம்மா அப்பா தம்பி எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க. இப்போ வந்து குட்டி மாவை வந்து ரூம்லேருந்து வெளில கூட்டின்னு வந்து அவங்களுக்கு இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் காமிக்கிற டைம் வந்தாச்சு. ரொம்ப குட்டி பாப்பா, அதனால் ஃபஸ்ட்டு இனிஷியலாக அவங்களுக்கு அந்தளவுக்கு ரியலைஸ் ஆகலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அவங்க பார்த்து ஸ்மைல் பண்ணாங்க. பட் மோஸ்ட்லி என் தம்பி வீடியோ எடுத்ததுனாலே அந்த ஃபோனை பார்த்துட்டு ரொம்ப நேரம் ஃபோனை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டெக்கரேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு புரியல. ஸோ நான் நினச்சேன் சரி ஓகே, ரொம்ப குட்டி பாப்பா தானே, அந்த அளவுக்கு புரியாது அப்படின்னு நான் நினச்சிட்டு சரி கொஞ்சம் நேரம் கேக்லாம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேக் எல்லாத்தையும் காமிச்சிருந்தேன். பட் ஸ்டில் அவங்க வந்து அந்த ஃபோனை பார்க்கறதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் ரொம்ப க்யூட்டாக தான் இருந்தது. அவங்க என்ன பண்ணாலும் அது வந்து எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் எப்போவுமே இருப்பேன். நம்ம எதிர்பார்க்கறது தான் அவங்க பண்ணணும் அப்படின்னு நம்ம குட்டி பாப்பா கிட்ட எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெசிப்ரோகேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். ஸோ சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா கொஞ்ச நேரம் அப்படியே அவங்கள தட்டிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே, திரும்ப இன்னொரு தடவை காமிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டெக்கரேஷன்ஸ் அப்போ தான் அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப சிரித்தாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி நம்ம பண்ணது குட்டி மாவுக்கு பிடிச்சிருக்கு, கலர் கலராக இருக்கு, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்தேன். ஸோ இன்னுமே வந்து நம்ம கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் அந்த கேக் வச்சிருக்கிற டேபிளுக்கு முன்னாடி எல்லாரும் அசம்பிள் ஆகிட்டோம். நீ கொஞ்சம் பிடிச்சிக்கோ, அவ கையில பிடிச்சுட்டு அப்படியே நீ சேர்ந்து வைக்க. கேண்டில்ஸ் ஏதாவது ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் சுக்கிட்டு, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு கேக்கு அது எங்க அம்மா வந்து ஊட்டி விட்டாங்க எனக்கு. அதுக்கப்புறம் குட்டி மாக்க ஊட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நான் கூடவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள தடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் அம்மா வந்து அப்பாவுக்கு ஊட்டி விட்டாங்க, அப்புறம் என் தம்பிக்கு ஊட்டி விட்டாங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு செலிப்ரேஷன், பட் ரொம்ப ஒரு மனசுக்கு திருப்தியான ஒரு செலிப்ரேஷன். நாங்கள் அந்த கேண்டில்ஸை ஏற்றி அதை ப்ளோ பண்ணுறதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம், ஏன்னா அதை வந்து ஒரு தீபத்தை அணைக்கிற மாதிரி எனக்கு சென்டிமெண்டெல்லாம் எனக்கு அது பிடிக்காது, அதனால நான் வந்து செய்ய மாட்டேன். கேண்டில் ஏற்றுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், லைட்ஸ் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் அதை ஆஃப் பண்ணுறது எனக்கு அந்தளவுக்கு, ப்ளோ பண்ணி ஆஃப் பண்ணுறதுல எனக்கு அந்தளவுக்கு விருப்பம் கிடையாது, அதனால் நாங்கள் கேண்டில்ஸ் வைக்கலை. ப்ளஸ் குட்டிமா ரொம்ப சின்ன குட்டி அப்படிங்கிறதுனால ஃபயர்லாம் பக்கத்தில் வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் பண்ணவே இல்லை. கேக் ரொம்ப நல்லா இருந்தது, நான் கண்டிப்பாக மூன் பேக்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எங்களுக்கு நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன் சுகர் ஃப்ரீயாக இருக்கணும், எக்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அவங்க அதே மாதிரியே வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எடுத்துட்டியா? உன் நாக்க பாரு, நீயே பாரு நாக்க பாரு, நாக்க பாரு. இல்ல அம்மா வராத்த அந்த ரூமுக்கு ஆயிரம் தடவை பேசிட்டு வரா, கண்டுக்க மாட்டேங்கிறா. நான் வந்த போனா உடனே அழுக, என்ன அழுக வேண்டியிருக்கு? நாக்க காமெடி, நாக்க காமெடி. என்னதான் நாள் முழுக்க சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ப்ரிப்பரேஷன், அப்புறம் கேக் கட்டிங்கு ப்ரிப்பரேஷன், அத்தி இத்துன்னு நமக்கு டயர்டானாலும் நம்ம குழந்தைக்கு ஒரு நிமிஷம் கூட டயர்ட் ஆகாது. என்னெல்லாம் சேட்டை பண்ணாதுன்னு பாருங்க. ஆரம்பிச்சிட்டியா அவன் மாதத்தனத்தை? இப்படி இப்படி திரும்ப ஆரம்பிச்சிட்டியா நீ? கழுத்து சுலுக்கிக்க போகிறது. டபுள் இந்த பேட்டரியை வச்சு நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டா தான் இந்த மாதிரி குட்டியை சமாளிக்க முடியும். சிக்கிட்டான்
கழுத்து சுளுக்க போகிறது இப்போ உனக்கு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் அடுத்து நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பட் இந்த வீடியோ வந்து இதோட முடியல, ஒரு சின்ன ஒரு சில பிக்சர்ஸும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். அன்டில் தென், நன்றி, வணக்கம்.